கரும்பு விவசாயிகளுக்கு மத்திய அரசு நிர்ணயித்த விலை நியாயமான சந்தை விலை கிடையாது என நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். விவசாய சங்க தலைவரான ஐயா கண்ணு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தஞ்சாவூர் மற்றும் கடலூரில் உள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலைக்கு வந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளிடமிருந்து கரும்பு கொள்முதல் செய்வதற்கான தொகையாக 157 கோடி ரூபாய் அளிக்க வேண்டியிருந்ததாக கூறியுள்ளார். ஆனால் தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை ஆலை நிர்வாகம் வழங்கவில்லை என்பதால் நிலுவைத் தொகையை தங்களுக்கு வழங்க நிலுவைத் தொகையை உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பர சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆலை நிர்வாகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முழு தொகையும் தங்களால் வழங்க இயலாது எனவும் 57% தொகையை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தனர். இதன்படி தாங்கள் 78 கோடி ரூபாய் வழங்குவதாகவும் இதில் 45 கோடி ரூபாய் ஏற்கனவே டெபாசிட் செய்து விட்டதாகவும் அந்த தொகையில் 37 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்துள்ள உத்தரவில் ஆலை நிர்வாகம் வழங்குவதாக ஒப்புக்கொண்ட 78 கோடி ரூபாயில் ஏற்கனவே 45 கோடி வழங்கப்பட்டுள்ள நிலுவையில் உள்ள மீதமுள்ள 33 கோடி ரூபாயை 3 மாதங்களில் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். மேலும் கரும்பு விவசாயிகளுக்கு மத்திய அரசு நிர்ணயித்த விலை நியாயமான சந்தை விலை கிடையாது எனவும் அவர்களின் உழைப்புக்கு கூடுதல் விலை விவசாயிகளின் வாழ்வாதாரம் செழிக்கும் எனவும் தனது தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.